Hi, hello friends, welcome back to rjsparrowgaming. It's me RJ. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். புதுசா பாத்தீங்க ஒரு கிளாசிக் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிரேட் நீங்க ஓபன் பண்ண போறேன். லெஜண்ட் ரேட் பாத்தீங்க சும்மா அள்ளிட்டு வந்திருக்கேன். அது நான் ஒரு ஹைஸ்டேட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ அது கிடைச்சாலும் பாப்போம். இந்த கிரேட் பாத்தீங்க நானா ஓபன் பண்ணல, இல்ல உசுபேதி ஓபன் பண்ண வச்சிட்டாங்க. சோ என்னென்ன ஐட்டம் கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்க வீடியோ பார்ப்போம். சோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். I'm staying by the all the lies and all the times you cried, saying that I wasn't right, yet I was right by your side. You manipulator, playing games, your friends commentators, and I don't know what you say about. நான் கிரியேட் ஓபன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னா அந்த இந்த ஒரு இமேஜ் தான். அது ரெண்டாவதாக கொடுத்துருக்க அவுட்ஃபிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் கிடச்சிச்சு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிரேட் ஓபன் பண்ணி கிடச்சிச்சு. ஸோ உனக்கும் ஓப்பன் பண்ண ப்ரோ, 200 கிரேட் வச்சிருக்கேன், உனக்கு கிடைக்கும் அப்படின்னு உசி பேத்தி எனக்கு ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த செட்டு கிடைக்கணும்னு ஒரு ரொம்ப பெரிய ஆசை, பார்க்கலாம் கிடைக்குதான்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழைய கிளாசிக் கிரேட் கன்ஃபார்ம் வரப்போகிறதுல. ஸோ முடிஞ்ச அளவு புது கிளாசிக் கிரேட்டே ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸோ எக்கச்சக்கமாக லக் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக லெஜண்ட் ஐட்டம் மெத்தி கேட்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸில் கிடைக்குது. ஸோ உங்கள் கிட்ட கிரேட்டை பார்த்தீங்கன்னா தைரியமாக ஓப்பன் பண்ணலாம், எக்கச்சக்கமாக லெஜெண்டரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கு நாகரண்டி கிடைக்காமச்சுனா இல்லை இல்லை அது கிடைச்சாலும் கிடைக்கலாம், அது உங்குப்பாடு. ஸோ அதுக்கு நாகரண்டிலாம் கிடையாது. போய் கமெண்டில் வந்து என்ன கேட்டாதீங்க, ஒன்று வச்சு தான் ஓப்பன் பண்ணேன் கிடைக்காம போச்சுன்ட்டு. ஸோ வாங்க டேரெக்டாக கிரியேட்டர் போய் ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஒரு செட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வேணும் வேணும்னு கேட்டேன். ஸோ இதோட எமௌண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் ஓப்பியாக இருக்கும். ஸோ அந்த அவுட்ஃபிட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை, பார்ப்போம் கிடையாதான்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 30 பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 3 கேரண்டடும் அப்படின்னு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது தனியாக விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீக்கெல்லாம் இதுவும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு இந்த 30 நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த 30 கிரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி போட்டுருல. சரி ஓகே, ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு ஒரு M762 டைம் லிமிட்டுக்கு. ஸோ டைம் லிமிட் ஆகிட்டதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த டைம் லிமிட்டை மட்டும் இல்லைன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டைம் லிமிட்டு அந்த ஹெட் கியரு லக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கும் தெரியல அப்படின்னு இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், ஏன்னா லக் உண்மையிலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச ஐட்டத்தெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையிலே லக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டார் சைக்கிளுக்கு ஸ்கின்னு ஷூவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டைம் லிமிட்டுக்கு M762 அப்படின்ட்டு கொடுத்துட்டே இருக்கான். ஓகே பார்ப்போம். எனக்கு இந்த வரைக்கும் இந்த சரித்திரத்தில் பப்ஜிலியாக இருக்கட்டும் பிஜிஎம்ஐக்கு வந்தும் இது வரைக்கும் எனக்கு மெத்தி கொடுக்கல. எனக்கு ஏகப்பட்ட கடுப்பு, கிளேசரையும் தூக்கிட்டாங்க மெத்திக்குன்னு தரமாட்டேன்றானுங்க. 3 வருஷம் பிளேயருக்கு ஒரு மெத்தி கூட கொடுத்து சந்தோஷப்படுத்தி பார்க்க மாட்டாங்க, என்ன தான் இவனுக்கு பண்ணுறானேன்னு தெரியல. ஓகே ஃபைன். பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு கேரண்டடில் ஃபஸ்ட்டு கேரண்டட் ஹெல்மெட்டு கிளாசிக் ரேட்டில் கேரண்டட் கொண்டு வந்தது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆர்பி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறி போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ராயல் அட்வென்ச்சர் தான் போகணும், ஏன்னா ஆர்பி கிரேட்டும் ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிறதே தான். ஸோ அதுவும் வேஸ்ட்டு தான். ஸோ ராயல் அட்வென்ச்சரில் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வீடியோ போடுவோம். ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டுக்கு நான் ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. கேரண்டடில் ஆல்ரெடி கொண்டு வந்து ஒரே அதே அவுட்ஃபிட்டு. ஸோ எனக்கிட்ட இது இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கான ஹேட் என்கிட்ட இருக்கும், ஸோ ஃபுல் செட்டாக வச்சுக்கலாம், அது வரையும் சந்தோஷம். ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாமே டைம் லிமிட்டான ஒரு ஹெட் கியரு, இன்னொரு ஹெட் கியரு, ஹெல்மெட்டு, அவுட்ஃபிட்டு எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க, எதுவுமே வச்சு மாட்டேன், எல்லாமே பிபி கேங் தான். ஸோ இதுக்கு டைம் லிமிட் கொடுக்குறதுக்கு அந்த இடத்துல பிபி கேன் வந்து வச்சுட்டு இருக்கலாம். இந்த அவுட்ஃபிட் உண்மையிலே ஓப்பியாக இருக்குது. இந்த அவுட்ஃபிட்டும் பார்த்தீங்கன்னா எப்பிக்கல் உண்மையிலே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த 10. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரியில் ஹெட்கியர் கொடுத்துட்டான், இல்லை ஹெட்கியரு எனக்கு பிடிக்கல வேணாம் எதுக்குன்ற. ஆனால் அந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்மையாக இருக்கும், அப்படியே க்ளோவிங் எஃபெக்டில் சூப்பராக இருக்கும். இந்த மாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த அவுட்ஃபிட்டும் இல்லை, கேரண்டியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஹெட்கியர் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. ஓகே ஃபைன். இதுக்கு மேலே இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா புது கிரேட்டு. ஸோ இருக்கிற எல்லா கிரேட்டையும் அப்படியே கரைச்சி விட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கிரேட்டுக்கு போயிடுவோம். ஸோ சாங்கிய சம்பிரதாயம் எப்படி ஃபஸ்ட்டு இடத்த உடனே ஒரு சோல்ஜர் கிரேட்டு, சோல்ஜர் கிரேட்டில் எல்லாமே புது புது ஐட்டமாக கொண்டு வந்திருக்கேன், பட் எதுவுமே எனக்கு தரமாட்டான். ஒரு 10 லட்சம்னா 15 லட்சம் 1 கோடி பிபி காயின் செலவு பண்ணால் எதுனா ஒரு லெஜெண்டரி ஐட்டம் தரத்துக்கு வாய்ப்புக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துலமே சோல்ஜர் கிரேட்டில் என்ன போகிறேன்னா ஃபைன். பார்த்தீங்கன்னா 3 கிளாசிக் கிரேட்டடும் ஸ்க்ராப் கொடுத்துருக்கான், ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு 8 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக கொண்டு போயிட்டு அதையும் ஒரு கிளாசிக் கிரேட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள், இங்கே கன்வெர்ட் பண்ணேன், ஆ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கன்வெர்ட் பண்ணிடலாம், பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாசிக் ரேட்டு. ஸோ டேரெக்டாக போகிறோம், கிளாசிக் ரேட்டை மொத்தமாக பிரித்து மேய்ஞ்சிட்டு அப்படியே என்ன ஐட்டம் தரனா அது எட்டுன்னு வரலாம். ஸோ லக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க, உண்மையிலே பார்த்தீங்கன்னா லக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கிளாசிக் ரேட் எல்லாம் இதில் ஓப்பன் பண்ணலாம், வருத்து தான்.
பட் எனக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்திக் ஐட்டம் வேணும். ஸோ செம்ம எமோட், இதோட சவுண்ட் எஃபெக்ட்டும் எமோட்டும் வேறு லெவலில் இருக்கும் லாபியில் போடும்போது. ஸோ அதுக்கான ஹெட்கியரும் பதில் கொடுத்துருப்பாங்க, ஹெட்கியர்லாம் எனக்கு வேணாம். ஸோ அந்த எமோட்டு தான் வேணும், சரி அது அவுட்ஃபிட்டும் எமோட்டும் எனக்கு வேணும், கன்ஃபார்ம் வேணும். ஸோ இடத்தொன்னுமே ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணலாம், பார்த்தீங்கன்னா மூணு கிரேட் ஒவ்வொன்றா இருக்கல. ஸோ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு முத கிரேட்டை வச்சே முடிவு பண்ணிடுவோம் இது கிரேட்லாம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கிரேட் எப்படி ஓப்பன் ஆகுது, டைம் லைட்டுக்கான லெஜெண்ட்ரி வேறு லெவலு, பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளை தான் கொடுத்துருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டு. ஸோ எல்லாமே ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிட்டு மொத்தமாக பத்து பத்தாக அடிச்சு விட்ருவோம், எனக்கு பொறுமெல்லாம் கிடையாது. வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஐயோ மெத்திக்கு தயவு செஞ்சு பர்மனெண்ட்டாக கொடுங்க என் அக்கௌண்ட்டுக்கு, தலைவிதியை மாற்றுங்கடா, மெத்திக்கு பர்மனெண்ட்டாக கொடுத்துருங்கடா தயவு செஞ்சு. என் அக்கௌண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெத்திக்குன்னு ஒரு கண்ணிலே காமிக்க மாட்டேன்றான். அப்போனா ஒரு மெத்திக்காவது கொடுத்தீங்கன்னா தலைவிதி மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரியேட்ஸில் மெத்தி கிடச்சிருக்கு, பட் எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதை வச்சே கலாய்ப்பாங்க என் அக்கௌண்ட் எவ்வளோ ஒர்த்தாக இருந்தாலையோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து கிரேட் ஓப்பன் பண்ணுறோம். பத்து கிரேட்டில் ஃபஸ்ட்லேயே என்ன லெஜெண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். கமான்ரா எப்படியோ நீ அக்கௌண்ட்டோட தலைவிதியை மாற்றிடணும். M7 டைம் லிமிட்டுக்கு, இந்த M7 கிடச்சா கூட நான் ஒர்த்து தான் போடுவேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ப்ரீமியம் கிரேட்டில் ஒரு ஓகே ஃபைன் ஒரு பேராஷூட் கொடுத்துருக்கான். இதுவே என்கிட்ட இல்லாத ஒரு பேராஷூட்டு, பார்க்குறது ரெட் டிஷ்ஷாக செமையாக இருக்குது. ஓகே ஃபைன், இதில் லக்கி ஸ்பின்ல வந்து பேராஷூட்டு, அந்த கில்லிங் மிஷின் செட் கூட வந்து, அதாவது இந்த செட்டு கொடுத்தான். பட் இதை டார்க் அசாசின் செட்டுன்னு மாற்றிவிட்டாங்க. இந்த அவுட்ஃபிட்டை மட்டும் எப்படியோ ஒன்று எடுத்துட்டுனா வேறு லெவலில் இருக்க லாபி அந்த எமௌண்ட்டை போட்டே எல்லாரையும் கொண்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பத்து என்ன கிடையாதுன்னு பார்ப்போம். தயவு செஞ்சு கொடுத்துருக்கடா ப்ளீஸ், ஒரே ஒரு மித்திக்கு, அது எட்கிற இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, ஏன்னா கொடுக்கத்தில் இருக்கீங்க அது அவுட்ஃபிட்டாகவே கொடுத்தாலும் ஓகே தான். ஐயோ இந்த எப்பி கேட்டால் ஆல்ரெடி ஆச்சு, ஐயோ இந்த மெத்தி கேட்டதை மட்டும் பர்மண்டாக கொடுத்தா வேற என்ன இளவுக்குடா இந்த கோல்டன் கப்பு, இதில் பைப்ரேட் தொங்கடி எக்கடா சுத்த மொக்கடா எப்பிக்கு செட்டு ஓகே நல்லா இருக்குது. எப்பி செட்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக க்ளீனாக நல்லாயிருக்கு, அது கொடுத்தா கூட ஓகே. இருந்தாலும் எனக்கு மெத்திக்கு வேணுமே, எல்லோரும் கிளாசிக் ரேட் ஓப்பன் பண்ணால் கிளேசியர் கிளேசியர்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளேசரையும் தூக்கி வயிற்றில் அடிச்சுட்டான், நான் சும்மா போவேன், எனக்கு மெத்தி கேட்டை வேணும், பார்ப்போம் கிடைக்குதான்னு. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்கியர் கொடுத்துருக்கான், இந்த ஹெட்கியர் மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுற எல்லாருக்குமே கொடுத்துருவான். ஓகே ஃபைன், பார்த்தா நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது ஆமாம் இது ஃபஸ்ட் டைம் எனக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டைம் லிமிட், டைம் லிமிட்டை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் கிரியேட்டு. பட் அதான் எடுக்க மாட்டாங்க ஆட் ஆகும். இயால் அஞ்சு கிரேட் பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டே போயிடுச்சு, மொத்தமே பிபி காயின் தான். ஸோ சில்வர் காயின் இல்லை, ஸ்க்ராப் வாங்க முடியாது. பிபி காயினுக்காக ஸ்க்ராப் வாங்கலாமே கொடுக்கலாம், அதுவும் இல்லை. எனக்கு இது எடுத்துடணும், இதை சொல்லி சொல்லியே காடு ஏற்றுவோம் போல். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்ப்போம், அடுத்த வாட்டி அதை சொல்லாமல் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து பத்து பத்தாவே ஓப்பன் பண்ணி விட்ருவோம். எத்தனை லெஜெண்ட் ஐடியானா கிடைக்குதுன்னு தெரில. வாவ் ஏகேஎம் கன் ஸ்கின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எக்கச்சக்கமாக கன் ஸ்கின் இது ஏகேஎம் எனக்கு வேணாம் இது ஒன்றும் இருந்தாலும். ஆனால் இதில் எம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓ அந்த கண் கண்ணாடி நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் கிடையாது, ஐயோ பெத்தி கேட்டது தரிசித்து பர்மனெண்ட்டாக கொடுக்கணும்டா ஆடா, அந்த பைக் ஸ்கின்னு கொடுத்துறாங்க. ஓகே இந்த அவுட்ஃபிட் ஓகே நல்லா இருக்குது, இந்த அவுட்ஃபிட் ஆடாடாடா. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் கன் கொடுத்து வாங்கினேன், இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கான் பரவாயில்ல, வச்சுப்போம் டிஸ்பெண்ட் பண்ணி அதே சில்வர் கன் ரிட்டர்ன் வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராஷூட் நல்லாக்குது மெத்திக்குலாம் சரி விட்றா. பிஜிஎம்ஐலாம் அந்த தத்ரம் தொடருது எனக்கு, தத்ரம் பிடிச்சவங்களா ஒரு மெத்தி கேட்டை கொடுக்க மாட்டாங்களே. எத்தனை கிரேட் ஓப்பன் பண்ணிப்பேன் கிட்டத்தட்ட 2000-3000 கிரேட்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பேன் 3 வருஷத்தில், அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருப்பேன். அடுத்ததாக ஒரு பத்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். கெத்தாக ஒன்று கொடுத்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் டீமில் காட்டி அப்படியே போட்டு மஜா பண்ணி விட்ருலாம். ஓகே தயவு செஞ்சு டைம் லிமிட் ஐட்டம் மட்டும் கொடுக்காதீங்க ரெடி, எரிசல் ஆகுதுரா எல். யோ ஒரு மெஷாட்டிக் ஸ்கின்னு கொடுத்துருக்கான், இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கிடைக்குது. ஆனால் மெஷாட்டிக் ஸ்கின் என்கிட்ட லெஜெண்ட்லேயே ஏகப்படுத்துக்குது. இதுலேயே அஞ்சு கிரேட்டு பார்த்தீங்கன்னா பிபி கேங்கு தான் வருது. ஸோ அஞ்சுமே வேஸ்ட்டு, மொக்க பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு பத்து வெளியே போயிட்டு வெக்டர் எக்யூப்மெண்ட் வரலாமா? ஸோ எனக்கு அதில் அவ்வளோவா அந்த வெக்டர் கவர்ஸில் நம்பிக்கை இல்லை, முடிஞ்சளவுக்கு பார்ப்போம் இதில் என்ன தரான்ட்டு. டைம் லிமிட் இடத்தோடமே டைம் லிமிட்டை கொடுத்து கடுப்பேற்றுறானுங்க. ஐயோ இந்த அவுட் ஃபிட் கொடுத்தே கொடுத்துட்டான், சில்வர் காயின் ஓகே, சில்வர் காயின் பிபி காயின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சில்வர் காயின். இந்த மாஸ்க்கு எங்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே ஃபைன் ஒரு பேராஷூட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபி கேனு, அடுத்ததும் பிபி கேனு, இதில் 4 கிரேட் நாசமாக போச்சு, நான் நல்லா வைக்க மாட்டானுங்க. ஓகே ஃபைன், நம்ம ஒழுங்காக தரமாட்டான், லாபியில் வந்துட்டு மறுபடியும் போவோம். ஐயோ 20 டிஸ்மெண்டில் பண்ணுற ஐட்டமே வந்துடுச்சா, ஆர்பி 50 வேறு ரீச் பண்ணேன், அந்த அவுட் ஃபிட்டும் போட்டு ஜாலியாக இல்லை. இங்கே வந்து கிரேட் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன், ஐயோ உசுப்பேத்தியே 100 கிரேட்டு கொண்டு வந்துட்டாங்களே.
அடுத்ததாக ஒரு 10. ஐயோ தயவு செஞ்சு மெத்தி கொடுக்குடா, ஒரு லெஜண்டரியாவது கண்ணில் காட்டுக்கடா, இவ்வளோ நேரம் கத்தனை கரையாக ஒரு லெஜண்டரி கொடுறா, ஒரு லெஜண்டரி பெஸ்ட்டு லெஜண்டரி. ஐயோ பர்மனெண்ட்டாக கொடுக்கலையே லெஜண்டரி, அதே பேராஷூட் சில்வர் எனக்கு லெஜண்டரி. அடாடாடா M762 ஆல்ரெடி என்கிட்ட ஒரு M762 இருக்குது, பார்த்து அதுவே செம்மையாக இருக்கும், அதுவும் கோல்டன் ஃபினிஷில் தான் இருக்கும். போகடா வச்சுட்டு எத்தனை தாண்டா வச்சுக்கிறது. ஓகே ஃபைன் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டனில் அதோட தம்பி மெத்திக் அவுட்ரோட லெஜண்ட் அவுட்ரு கொடுத்தாங்க, இதுவும் அதுவும் அதே கூட தான் லக்கி ஸ்பின்ல கொண்டு வந்தாங்க, டோட்டலி வேஸ்ட். ஓகே ஃபைன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த மெத்திக் செட்டு கிடச்சா ஒன்றும் பங்கமாக இருக்கும். என் டைமில் பார்த்தீங்கன்னா என் கிளான்லேயே இன்னொரு மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட் பேக் பேக்கு பரவாயில்ல, 10 ஓப்பன் பண்ணி 2 லெஜண்டரி, இதுமாதிரி வேறு லெவலு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்தான், ஒரு M762 கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், ஃபஸ்ட்டு இந்த ரோல் எல்லாமே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் அடுத்து ஒரு லெஜண்டரி, இதெல்லாம் ரொம்ப காலத்து மாதிரி கொண்டு வந்தது. ஃபைன் மூவ் பண்ணவே தட்டி பார்ப்போம். இந்த சன்கிளாஸஸ் என்கிட்ட ஃபஸ்ட்டு கிடைக்குது, இந்த அவுட்ஃபிட்டு ஆல்ரெடி இருக்குது, இதெல்லாம் நார்மல் அவுட்ஃபிட்டு. இந்த கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வச்சிருக்கு, இருந்தாலும் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வச்சு, கேஆர் வெர்ஷனில் பார்த்தது இதெல்லாம். ஸோ பப்ஜி பேன் ஆகிட்டப்பறம் கேஆர்எஸ்ல போய் கொஞ்சம் நேரம் உருட்டி பேட்டினிக்காதவங்கள அப்போ பார்த்தேன் இதெல்லாம். ஃபைன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு, இன்னும் ஒரு கிரேட் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணி விடலாம். ஷூ செருப்பாலடி நாயை விடாமனு கொடுக்கடா, தயவு செஞ்சு பெத்திக்கு எடுத்த கொடுக்கடா, இதுக்கு மேலே என்னால் மூச்சு பிடிச்சிட்டு உங்ககிட்ட கெஞ்ச முடுறா, கெஞ்சி கெஞ்சி உங்ககிட்ட ஐடத்தை வாங்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 70 கிரேட்டுக்கு வந்துடுச்சே ப்ரோ, பெட்டாடி கேம் எல்லோ கலர் சொக்கா போட்டிங்கிற ஆள்தான் மொத்தத்துக்கும் காரணம். எனக்கு எந்த ஐட்டமே உருப்படியாக கிடைக்குன்னா, ஸோ இது வரையும் கிடைச்ச ஐட்டமே ஒன்றுமே லக்கை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பப்ஜிலையோ இதுக்கு முன்னாடி இந்த பிஜிஎம்ஐலையோ இவ்வளோ கிரேட் ஓப்பன் பண்ணியிருந்தால் இவ்வளோ லெஜெண்ட் கிடைச்சிருக்கோம்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. 4-5 கொடுத்துட்டு தொட்டி வச்சுருப்பாங்க, இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிரேட் இருக்குது, பொறுமையாக ஓப்பன் பண்ணுவோம். நான் இதோட விட்டுருங்க நான் போயிடுறேன்னு சொல்லி பார்த்தேன், இல்லை நீ மொத்தத்தையும் ஓப்பன் பண்ணணும், லாபில் தான் நிற்பேன்னு நின்று மொத்த கிரேட்டும் காலி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எட்கியரு, ஏன்னா அதுக்கு அந்த எட்கியர்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஐயோ மெத்திக் செட்டு தயவு செஞ்சு இந்த கில்லிங் மிஷின் செட்டை கொடுக்கணா ப்ளீஸ் ப்ளீஸ், லொட்டுக்கு லொட்டுக்கு லொட்டுக்குன்னு தட்டுறேன் அங்கே வைக்கிறேன், தரைய மாட்டேன். அந்த எமௌண்ட்டை கொஞ்சம் பாருங்களேன், அப்படியே தூரத்தில் ஓடி வந்து அப்படியே பஞ்சப் பண்ணி அப்படியே எகிரி டிக்கம் சும்மா ஹீரோயிசமாக தாகத்து நல்லாயிருக்கும், பட் கிடைச்சா தான் அது வருது, கிடைக்குன்னா ஐயா டெத்து. பார்த்தீங்கன்னா பேராஷூட்டு ஃபைன் ஃபஸ்ட் டைம் கிடைக்குது, பிபி கைனு அந்த ஹெல்மெட்டை தான் பர்மனெண்டாக கொடுத்தீங்க, மறுபடியும் ஏண்டா அதையே தரீங்க. ஆனால் கிடைச்ச ஐட்டமே இதுவரையும் கிடைக்கல பார்த்தீங்களா, லெஜண்டரி கிடைச்சாலும் கிடைச்ச ஐட்டமே கிடைக்கல லெஜண்டரியில். எப்பிகேட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுறாங்க, அது சில்வர் காயினுக்கு, லெஜண்டரியில் கொடுக்கல, அதுவையும் சந்தோஷம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா தட்டி பார்ப்போம், ஸ்கிப்பு அதுக்கு எனக்குலாம் பொறுமையே இல்லை, ஸ்கிப்பு 50 வந்துடுச்சு, 3/4 கிரேட் குறைஞ்சி போச்சு, டைம் லிமிட்டு வேஸ்ட். ஐயோ கூடத்த அவுட்ஃபிட்டே கொடுக்குறானுங்களே, அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீசெண்ட் டைம்ஸில் அது கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இன்னொரு எப்பிக் ஐட்டம் அதாவது நல்லா இருந்துச்சு வேஸ்ட்டு. ஐயோ தயவு செஞ்சு பர்மனெண்ட்டாக கொடுக்கடா, எரிசல் ஆகுதுடா, 40-40 கிரேட் தாங்குது, அதுலேயும் 10 கரையே போகுது, கண்ணு முன்னாடியே சேர்த்து வச்சு மொத்த கிரேட்டும் காலியாகுது. ஐயோ ரெண்டா பட்டு போய் M416 ஓகே ஃபைன் நல்லா இருக்குது, M416 நல்லா இருக்குது. பேண்ட் ஸ்கின்னு புதுசு, கன் ஸ்கின்னு கொடுத்தது, கிளேசர் எம்பர் கிளாசிக் ரேட்டில் எடுத்தது, ஃபூலை போட்டுட்டு இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓ மை காட் வேறு லெவல் M416 ஸ்கின்னுங்க, ரொம்ப இதுவும் பார்த்தீங்கன்னா M416 எத்தனை ஸ்கின்னு நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு தேவையானதெல்லாம் மெத்தி கேட்டேன் இனிமேல் நான் கிரியேட். ஓ மை ஓகே ஃபைன், மேலே பார்த்தீங்கன்னா அந்த எப்பிகேட்டம் கொடுத்துருக்கேன், எப்பிகேட்டம் பார்த்தீங்கன்னா உண்மை நல்லாயிருக்கும், ரீசெண்டாக இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பேண்ட்ஸ்க்குன்னு ஆல்ரெடி கொடுத்தது தான், என்ன பேசுறதுனே தெரியல, கிரியேட்லாம் மொத்தமாக கரையுது, போடைக்கிறவனா ஒரே குஜாலு, கிரியேட்டு காடாக போகிறதோ டீமில் ஒருத்தக்கிட்டையாவது கிரியேட்டு சும்மா வச்சுக்கலாம் ப்ரோ, விடுங்க ப்ரோனாலே கேட்கல. ஓகே வேஸ்ட்டு 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 சுத்தமாக வேஸ்ட்டு, தயவு செஞ்சு டைம் லிமிட்டை மட்டும் எடுத்துருங்க, கடைசி 10 ஐயோ மனசே வர மாட்டேதே, இது கிடைக்குமா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லெஜெண்டாக எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரோ கொடுக்குற எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் பார்த்தீங்கன்னா டாஸியா மட்டும்தான் இல்லை. ஓகே ஒர்த்து தான், எக்கச்சக்கமான லெஜெண்டரி பார்த்தீங்கன்னா கிடச்சி போச்சு, ஆனால் நம்மளுக்கு தேவையான ஒரு ஐட்டம் கிடைக்கல. மெத்திக்கு ஆசைப்படுறதுலாம் கிளாசிக் ரேட்டில் வேஸ்ட்டு தான், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லக்காக இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஆனால் கிடைக்கல. லாஸ்ட் 10 அப்படியே கண்ணை முடிச்சு தட்டி விட்டுருவோம். ஓ காட்
ஓ காட் கமான் மெத்திக் ஐயோ அதே அவுட்ஃபிட் அதே இடத்துல ஓகே ஃபைன் ஒரு லெஜெண்டரி ஐட்டம் ஃபஸ்ட்டு கிடச்சது எட்கியருக்கான லெஜெண்டரி ஐட்டம் ஃபுல் செட்டாக கிடைக்குது பட் ஆனால் மெத்திக்கு வேணும் அந்த செட் எனக்கு வேணும் அதே மாஸ்க்கு லாஸ்ட்டில் ஆனால் கொய்யால இந்த மெத்திக்கையாவது பர்மெண்டாக கொடுத்துருக்க மாட்டிங்களாடா முடிஞ்சு போச்சு மொத்த கிரேட்டை முடிஞ்சு போச்சு மறுபடியும் அந்த 200 கிரேட்டை சேர்த்துட்டுனா எத்தனை நாள் கிரேட் செகண்ட்ஸ் இல்லை சில்வர் காயினும் இல்லை கடைசி வரைக்கும் இதை கண்ணிலே பார்த்துன்னு விட்டுட்டுனே அவ்வளோதான் எனக்கு இந்த மெத்திக்குன்றது பப்ஜி பிஜிஎம் இந்த சரித்திரத்துலேயும் கிடையாது போல் ஓகே ஃபைன் முடிஞ்சு போச்சு இப்போ என்னென்னா கொடுத்துருக்கா அப்படி பார்ப்போம் லாவில் பார்த்தீங்கன்னா ஒரே சேலி தான் இருக்கு பார்த்தீங்கன்னா கிளான் பார்க்கு ஓகே 1, 2, 3, 4, 5, 6 எப்பா 7 ஓகே 8வது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 9வது அந்த டீ கப்பு ஓகே ஃபைன் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண 30 கிரேட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெஜெண்டரி ஐட்டம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 லெஜெண்டரி ஐட்டம் 200 கிரேட்டில் ஓகே பார்த்தீங்கன்னா லக்குன்றது உண்மையிலே ஓவர் தான் ஏன்னா ஃபஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா சுத்தமாக நாமத்தை போட்டு அமுச்சு விட்டுப்பான் இதுக்கு அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 லெஜெண்டரி ஐட்டம் குட் பரவாயில்லைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட இல்லாத ஒரு லெஜெண்டரி ஐட்டமே இருக்கிற லெஜெண்டரி ஐட்டமே கொண்டு வரல அதுவே சந்தோஷம்தான் கிளான் ஃபுல்லாக பர்க்ஸ் நிறைஞ்சிருக்கு ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்தது அதாவது ஃபஸ்ட்டு 30 கிரியேட் ஓப்பன் பண்ணால் அப்போ கொடுத்த ஐட்டம் ஸோ ஒன்றா பார்ப்போம் இந்த அவுட்ஃபிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட்டு ஓகே ஃபைன் ஒர்த்து இதெல்லாம் யூஸ்லி பார்த்தீங்கன்னா லக்கி கிரியேட்டுக்கு வரும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது நீட் அண்ட் க்ளீனாக ஸோ இந்த அவுட்ஃபிட்டு டைம் லிமிட்டே கிடச்சதையும் கொடுத்துட்டான் நல்லா தான் இருக்குது பட்டு பர்மனெண்ட்டாக ஒரு மெத்தி கிடச்சிருந்தா கூட எனக்கு சந்தோஷம் வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஸ்கின் கொடுத்தான் அதையே டைம் லிமிட்டாக கொடுத்தான் இந்த ஹெல்மெட் ஸ்கின்னு இந்த ஹெல்மெட் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இது கூட சிங்க் ஆகுது ஓகே ஃபைன் இதே வச்சுப்போம் அதே நான் டைம் லிமிட் கொடுத்து வச்சுட்டான் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கொடுத்தான்ல இங்கே அது ஓ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 எட்கியரை கொடுத்தான் லாஸ்ட்டு 10 கிரேட்டில் இந்த எட்கியர் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான இதுக்கு அவுட் ஃபிட் கிடச்சி தான் உங்களுக்கு ஓப்பியாக இருந்திருக்கும் இந்த எட்கியர் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான மெத்திக்கு கிடையாது ஓகே கண்ணாடி பார்த்தீங்கன்னா கொடுத்தான் அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா கீழே டைம் லிமிட்டு கண்ணாடியா ஓ அடுத்த 30 கிரேட்டில் தான் அந்த கண்ணாடி கொடுத்தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்ச கிளிப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் கொடுத்தான் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு மெத்தி கிடைக்கல இது இதை சொல்லிகிட்ருக்கும் புலம்பிருக்கணும் போல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டையும் ஃபஸ்ட்டு கிடைக்குது ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ஸ்கின் கிடச்சிச்சு எங்கே அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஸ்கின் கிடச்சிச்சு இந்த வெஹிக்கிள் ஸ்கின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தது தான் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஓகே ஃபைன் பார்த்தீங்கன்னா அடுத்த பல்க் ஓப்பன் பண்ண கிரேட்டில் கிடச்சிது ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவுட்ஃபிட்டு பார்த்துக்கு ஓகே ஃபைன் நல்லா தான் இருக்குது பட்டு என்னென்னு போட்டுக்கிறது தெரியல ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு அதுக்கு எட்கியும் கிடச்சிச்சு இந்த அவுட்ஃபிட்டு கிடச்சதுக்கு அது கிடச்சிருக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எப்பிக் ஐட்டம் ஸோ இந்த எப்பிக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கு ஸோ இந்த எப்பிக் ஐட்டமும் கிடச்சிச்சு இதுவும் கிடச்சிச்சு ஓகே நல்லா தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஸ்கின் எதாவது கிடச்சிச்சு ஹெல்மெட்னு பார்த்தா கிடைக்கல ஹெட்கியர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 2 ஹெட்கியர் ஆல்ரெடி கிடச்சிது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹெட்கியரும் கிடச்சிச்சு அதில் என்னன்னே தெரில மண்டையில் அவ்வளோ பெரிய ஹெல்மெட் கிடைக்குது ஓகே ஃபைன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸஸ் கிடச்சிச்சு இதுவும் கிடச்சிச்சு ரெண்டு கண்காணி கிடச்சிச்சு கண்காணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் ஸோ போட்டு தெரிய வேண்டியதான் அடுத்தது இந்த மாஸ்க்கு பார்த்து ரொம்ப கொடூரமாக இருக்குது என்னென்னு சொல்லி இதை போட்டுருன்னு தெரியல அதுக்கப்புறம் லெஜெண்டில் ஒரு மாஸ்க்கு அதுக்கப்புறம் எப்பிக்கில் ஒரு மாஸ்க்கு ஷர்ட்டில் என்ன கிடச்சிச்சு ஆமாம் அந்த ரைட் சைடில் கேட்ட ஷர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிடைக்குது இதுக்கான பேண்ட்டு ஷூலாம் போக போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு பேக் பேக்கு ரெட் கலரில் பேக் பேக்கு எங்கிட்ட ரெண்டு தான் இருக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் ஆகும் நல்லாயிருக்கு ரெட் கலர் பேக் பேக்கு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் ரெண்டு தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஓகே நல்லாயிருக்கும் ஜென்ஸுக்கு ஒரு மாதிரியும் லேடிஸ்க்கு ஒரு மாதிரியும் மாறும் இந்த பேண்ட்டும் எனக்கு இப்போ தான் கிடைக்குதா என்ன ஓகே புதுசாக கொண்டு வந்துருக்காங்க பேண்ட்டு ஸோ கிடைக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னு ஏகேஎம்மு நேரம் ஏகப்பட்ட லெஜெண்டரியில் ஏகேஎம் கிடக்குது ஸோ இது யூஸ் பண்ண மாட்டேன் பார்த்தீங்கன்னா M4 இந்த M416 பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த M4 பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஸோ ஏகேஎம் பெருசாக இல்லைனாலே M4 பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு கோல்டன் ஃபினிஷ் மாதிரியே தெரியுது அதுக்கப்புறம் இந்த M762 எதுக்கு தான் கொடுத்தானே தெரில மேலகர் M762 பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும் இந்த ஷார்ட் கன் ஸ்கின்னு நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா யூசி கொடுத்து வாங்கினேன் ஃபஸ்ட்டு சீசன் 10 ராயல் பாஸ் வாங்கும்போது தெரியாமல் யூசி கொடுத்து வாங்கிக்கிட்டேன்
அதெல்லாம் வேறு லெவல் மெமரி. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபேன் ஸ்கின்னு, அதுலேயே ஏகப்பட்ட ஃபேன் ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷாட்டிக் ஒரு ஸ்கின் கொடுத்தான், அது ரெண்டு டைம் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா லெஜர்லேயே எங்கிட்ட ஒரு மெஷாட்டிக் இருக்குது, ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் எக்யூப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேராஷூட் கொடுத்தான் எங்கள் இந்த பேராஷூட் கொடுத்தான் எமோ காட்டு பண்ணி போட்டு ரெட் கலர் வச்சுருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பேராஷூட்டு, ரெட் கலர் பேராஷூட்டு, உண்மையை செம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் ஒரு டைம் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்தான், பேக்கில் என்னத்தை காட்டுது, ஓ ஆர்னமெண்ட்டு, இத்து போன ஆர்னமெண்ட்டு, என்னத்தை தான் சொல்லி இதை போட்டு கொடுத்தோம். டீ கப்புன்ட்டு ஆர்னமெண்ட்டை கொண்டு வந்தான், பேராசூட் ட்ரெயில கொண்டு வந்தான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் மொத்தமாக டிஸ்மேண்டில் போனால் எப்போ சில்வர் காயின் எக்கச்சமாக கிடச்சி போச்சு. 2000 பக்கம் இது பாருங்களா, 56 நாளைக்கு டைம் லிமிட்டுக்கான். கிரேட்டு வச்சு என்னடா பண்ண போகிறேன் நான், மொத்தமாக டிஸ்மேண்டில் பிபி காயின் தான் மொத்தமாக கிடச்சிச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு பார்த்தீங்கன்னா லாபியில் இருக்கிற எந்த ஒரு குதிரை மண்ட ஆள் தான். ஸோ இதால் சொல்லி தான் எல்லா கிரேட்டையும் இதை கரைச்சி விட்டேன். இல்லை நான் வேணாம் வேணான்னு இல்லை ப்ரோ, ஓப்பன் பண்ணு கண்டிப்பாக கிடைக்குது கிடைக்குதுன்னு சொல்லி என்னென்னா சொல்லி நான் ஓப்பன் பண்ண வச்சாரு பாருங்களேன் ப்ரோ, கிடைக்கும் கண்டிப்பாக அது கிடைக்கும், நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணி பாருங்க ப்ரோ. நிறைய பேருக்கு அதான் ப்ரோ கொடுத்துருக்காங்க. இது என்ன பிரமாதம், இதுக்கு மேலே எக்கச்சக்கமான என்னமோ சொன்னார், அதெல்லாம் வச்சு ஓப்பன் பண்ணேன், எனக்கு அந்த மெத்திகேட் தான் வேணும், எனக்கு அது கிடைக்காது, நான் கிரியேட்டியாவது பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ நிறைய பேருக்கு அதான் கிடைக்குது, அதான் தருவான், 200 கிரியேட் வச்சுக்கிறீங்க ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி உசிப்பேச்சு ஒன்றுமே கிடைக்காது போச்சு. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது, வச்சுட்டு மட்டும் என்ன பண்ணுறது, சரி ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஸோ லக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேறு லெவலில் இருக்குங்க. கிரேட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எக்கச்சக்கமாக லெஜண்ட் ஐட்டம் மெத்திகேட்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிரேட்டுக்கு இது உண்மையிலே ஒர்த்து தான். ஸோ உங்கள் கிடைக்கிற கிரேட்டை இதில் தாராளமாக போடலாம், ஏன்னா கிளாசிக் ரேட்டு பழசு மறுபடியும் வரப்போறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவு உங்கள்கிட்ட கிரியேட்டை ஓப்பன் பண்ணுங்கள், நிறைய லெஜண்ட் ஐட்டம் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் இப்படி ஆல் போட்டுக்கோங்க. நான் ஒருத்தர் பார்க்குறோம், டாடா பை, சி யூ, பை.